Hello everyone, I'm Madan Gowri and hello my dear MG squad. Virat Kohli vs Gautam Gambhir, Virat Kohli vs Mayers, Virat Kohli vs Naveen Ulhaq அப்படினு சொல்லிட்டு நேத்திக்கு மூணு கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கும் விராட் கோலிக்கும் பஞ்சாயத்துங்கிறது கிரவுண்டில் ரொம்ப பப்ளிக்காக எல்லா ஆடியன்ஸும் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே நடந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சைடு கௌதம் கம்பீரை வந்து ஒரு நிறைய பேர் பிடிச்சி தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணுறாங்க, இன்னொரு சைடு விராட் கோலி எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே இந்தியாவில் ரெண்டு மிகப்பெரிய பிளேயர்ஸ், ஐபிஎல்ல ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி மோதிக்கிட்டு சண்டை போடுற மாதிரி போகிற ஒரு காட்சி வந்து இன்னைக்கு இன்டர்நெட்டில் வைரலாக பேசப்பட்டு இருக்குது. இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் உங்களுக்கு லக்னோ டீம் வந்து பெங்களூருக்கு வந்து டிராவல் பண்ணி வந்தாங்க. பெங்களூரில் ஒரு மேட்ச் நடந்துச்சு, அந்த மேட்ச்சில் எல்எஸ்ஜி ஜெயிச்சாங்க, யார் லக்னோ ஜெயிச்சாங்க, கௌதம் கம்பீரோட டீம் ஜெயிச்சிச்சு. ஓகேவா, அதில் வந்து மேட்ச் ஜெயிச்ச உடனே கௌதம் கம்பீர் வந்து மொத்த க்ரௌடையும் பார்த்து ஷ் அப்படின்ட்டு இருப்பார். அவர் ஒரு அக்ரெசிவான ஒரு ஆளுங்கிறதுனால அங்கே வந்து பெங்களூருக்கு சும்மாவே சப்போர்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். எல்எஸ்ஜிக்கு எல்எஸ்ஜியோட ஹோம் கிரவுண்ட்லேயே பெருசாக சப்போர்ட் இல்லை, இங்கே பெங்களூரில் வந்து சொல்லவே வேணாம். அப்படி ஒரு க்ரௌடுக்கு முன்னாடி வந்து இவங்க ஜெயிச்சிட்டாங்க, த்ரில்லிங்கான மேட்ச். ஜெயிச்ச உடனே கம்பீர் வந்து உணர்ச்சி வசப்பட்டு க்ரௌடை பார்த்து ஷ் பெங்களூர் கிரௌட பார்த்து சொன்னாரு. ஸோ இந்த ஒரு சம்பவம் வந்து விராட் கோலி நோட் பண்ணி வச்சுக்கிட்டாரு. சும்மாவே விராட் கோலிக்கும் கௌதம் கம்பீருக்கும் பழைய பகை இருக்குது. எவ்வளோ நாள் பகன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஐபிஎல் ஆரம்பிச்ச புதுசுலேயே வந்து கௌதம் கம்பீரும் விராட் கோலியும் டீம் கேப்டன்ஸாக இருந்தப்போ ரெண்டு பேரும் மோதி இருக்காங்க. அதுக்கப்புறம் 10 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் இன்னுமே வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒன்றும் பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கிடையாது. இதுக்கு நடுவில் விராட் கோலி தோக்குற ஒரு மேட்ச்சில் கௌதம் கம்பீர் விராட் கோலியோட ஹோம் கிரவுண்டில் ஹோம் ஸ்டேடியமில் எல்லாரையும் பார்த்து ஷ் அப்படின்ட்டாரு. இது வந்து விராட் கோலி வந்து சும்மாவே நம்ம அளவு விடமாட்டார், மார்க்கை போட்டு வச்சுட்டாரு. இப்போ லக்னோவில் மேட்ச் நடக்குது. ஓகேவா, இந்த லக்னோ மேட்ச் ஹோம் கிரவுண்ட் யார், லக்னோவோட ஹோம் கிரவுண்ட், கௌதம் கம்பீர் டீமோட ஹோம் கிரவுண்டு. ஆனால் ஹோம் கிரவுண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் யாருக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா ஆர்சிபிக்கு தான் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் இட் இஸ் பிராண்ட் கோலி. நீங்கள் வந்து தோனி எங்கே போனாலும் தோனிக்கு தான் சப்போர்ட் இருக்கும், கோலி எங்கே போனாலும் கோலிக்கு தான் சப்போர்ட் இருக்கும், சச்சின் எங்கே போனாலும் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு சப்போர்ட். அந்த மாதிரி வந்து கோலி இஸ் அ வெரி ஃபயர் பிராண்ட் கரெக்டாக. ஸோ எல்எஸ்ஜி லக்னோவிலே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான சப்போர்ட் வந்து விராட் கோலிக்கு இருந்துச்சு. மேட்ச் அப்பமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருந்தார் விராட் கோலி. வந்து அன்னையிலேருந்தே மார்க் போட்டு வச்சிட்டாருன்னு நினைக்கிறேன், இந்த டீமை எப்படியா தோக்கடிச்சிடணும்னு. ரொம்ப லோ ஸ்கோரிங் கேம் தான், ஆர்சிபி வந்து 120 கிட்ட தான் அடிச்சாங்க. எல்லாருமே வந்து சரி எப்படியும் ஆர்சிபி இதில் தோத்துருவாங்கன்னு எதிர்பார்த்தது, ஏன்னா ரொம்ப லோவாக அடிச்சிருந்தாங்க. பட் பயங்கரமான பவுலிங் அட்டாக்கு லக்னோ வந்து தோக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அந்த மாதிரி மேட்ச் போயிட்டு இருக்கப்போ நவீன் உல்ஹக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் பையன், இவங்க வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்து விளையாண்டுட்டு இருக்கிற ஒரு யங்ஸ்டர். ஓகேவா, அவங்க வந்து விளையாண்டுட்டு இருக்கப்போ விராட் கோலியோட அக்ரெஷனுக்கு வந்து அந்த பையன் ரொம்ப புதுசுன்னு நினைக்கிறேன். கிரவுண்டில் என்ன நடந்துச்சுன்னு எக்ஸாக்டாக தெரில இந்த ஒரு போர்ஷன் அப்போ, ஆனால் இந்த ஒரு அல்ட்ரேஷன் அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலியும் நவீன் உல்ஹக்கும் பேசிகிட்டு இருக்க மாதிரி சில சீன்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது மேட்ச் நடுவில். அதில் வந்து விராட் கோலியை பார்த்து நவீன் உல்ஹக் ஏதாவது சொன்னாங்களா, இல்லை நவீன் உல்ஹக்கை பார்த்து விராட் கோலி ஏதாவது சொன்னாங்களான்னு தெரில. பட் ஏதோ ஒன்று விராட் கோலி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் நவீன் உல்ஹக்கை விட. ஸோ விஷுவல்ஸை நம்ம பார்க்குறப்போ தலைவர் வந்து காலில் இருக்கிற ஏதோ டஸ்ட் எடுத்து காமிச்சு இப்படிங்கிற மாதிரி இருக்குது.
என் காலில் இருக்கிற தூசிக்கு கூட நீ சமம் இல்லைங்கிற மாதிரி தான் ட்விட்டரில் எல்லாரும் பேசிக்கிறாங்கப்பா. நான் பேசிக்கல, பட் விஷுவல்ஸை பார்த்தா ரொம்ப அக்ரெசிவாக தான் இருக்குது. விராட் கோலி வந்து ஒரு அம்பையர்லாம் தடுக்க வராங்க, அமித் மிஸ்ரா பிடிச்சி விராட் கோலியை தள்ளிவிட பார்க்குறாரு. ஆனாலுமே விராட் கோலி குனிஞ்சு காலில் இருக்கிற டஸ்ட்டை வச்சு இப்படி காமிச்சிட்டு இப்படின்ட்டு போடுறாரு. அது காலில் முள்ளு குத்திடுச்சுன்னு சொல்கிறாரு, இல்லை கல் இருக்குதுன்னு பிச்சிலெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ அங்கே வந்து டஸ்ட்டு தான் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு காமிச்சு இப்படி காமிச்சு தூக்கி, நீ என்னமோ என் காலுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசினேன், நம்மளுக்கு தெரியாதுப்பா, நான் உள்ளே போய் ஒட்டு கேட்கல. பட் விஷுவல்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அக்ரெசிவாக இருந்துச்சு. விழுந்துச்சுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இல்லை, பார்த்துட்டு அப்படின்ட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கேயே வந்து ஒரு சம்பவம் உள்ளே நடந்திருக்குதுன்னு தெரியுது. மேட்ச் முடியுது, லக்னோ வந்து ஓகே தோத்துட்டாங்க, பெங்களூர் ஜெயிச்சிட்டாங்க. எங்கே இங்கே ரிவர்ஸில், அப்படியே பெங்களூரில் வந்து லக்னோ ஜெயிச்சாங்க, லக்னோவில் வந்து பெங்களூர் ஜெயிச்சிட்டாங்க. விராட் கோலியும் வந்து மேட்ச் முடிஞ்ச உடனே வந்து சுன்னு வந்து லக்னோ க்ரௌடை பார்த்து சொல்கிறாரு. அது ஏன்னா அவருக்கு அங்கே மார்க் போட்டது தலைமை வந்து இங்கே செஞ்சு முடிச்சிட்டாருங்க ஃப்ளோ ஆஃப் ஸ்பீச். ஸோ இங்கே அப்படி சொல்கிறாரு. அந்த சைடு நம்ம இன்னொரு தலைவர் இருக்கார்ல, கௌதம் கம்பீர் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார்ல, ஓஹோ இப்படியா கதை அப்படிங்கிற மாதிரி அவர் நோட் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ ரெண்டு பேருமே மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு சைடுமே வந்து கை கொடுத்துட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த விஷுவல்ஸ் தான் வந்து ரொம்ப வைரலாக போச்சு. நான் சொன்னேன்ல ரொம்ப வைரலாக ஒரு சேனலில் ஒரே ஒரு வீடியோ இருக்கும், போய் பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் 6 மில்லியன் வியூஸ் போயிட்டுருக்கணும். இப்போவுமே நீங்கள் அதை போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அந்த விஷுவல்ஸ் நம்மளுக்கு நல்லா தெரியுது, உங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு வந்து விராட் கோலி ரெண்டாவது தான் வந்துட்டு இருக்காரு, இந்த சைடு கௌதம் கம்பீர் மொதலாக வந்துட்டு இருக்காரு. அப்படியே வந்து ரெண்டு பேரும் கிராஸ் பண்ணுறாங்க. இப்போ விராட் கோலியும் கௌதம் கம்பீரும் கொடுக்குற ஹேண்டில் வந்து நம்ம விஷுவல்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, கௌதம் கம்பீர் வந்து விராட் கோலியோட கையை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு விடாமல் பிடிச்சி இழுத்துருக்காரு அப்படின்னு தெரியுது. இந்த சைடு இழுத்ததுக்கு அப்புறம் வந்து இப்படி விட்ட மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷுவல், வெறுமன விஷுவலை வச்சு பார்த்தீங்கன்னா, கௌதம் கம்பீர் இந்த இடத்துல அக்ரெசிவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி விராட் கோலி பேசினாரா இல்லையா நம்மளுக்கு தெரியல, ரொம்ப மங்கலாக இருக்குது. பட் இந்த கை கொடுக்குறதுல வந்து முதல்ல கௌதம் கம்பீர் அக்ரெசிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. விராட் கோலி அதுக்கப்புறம் கை கொடுத்துட்டே போகிறப்ப அங்கே மேயர்ஸ் வராரு, ஓகேவா? ஸோ மேயர்ஸ் கிட்ட வந்து விராட் கோலி ஏதோ சொல்கிறாருன்னு தெரியுது. மேயர்ஸ் வந்து யதார்த்தமாக கை கொடுத்துட்டு போயிட்டார். அப்புறம் திரும்பிட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பதிலுக்கு கேட்கறதை நம்மளால பார்க்க முடியுது. விராட் கோலி வந்து அடுத்த ஆளுக்கு கை கொடுக்க போயிட்டார். மேயர்ஸ் வந்து ஒரு செகண்ட் குழம்பி போய் ஏதாவது திட்டின மாதிரியா இல்லை ஏதாவது தப்பாக பேசிட்டாரான்னு தெரியல, பட் மேயர்ஸ் வந்து அங்கே ஒரு செகண்ட் குழப்பமாக நின்றுட்டு இருக்கதை பார்க்க முடியுது. அதை ஏன்னா இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து நவீன் உலகக்கு கை கொடுக்க போகிறப்ப மறுபடியும் நவீன் உலகக்கு வந்து கை கொடுத்துட்டு போகிறப்போ நவீன் உலகக்கு ஒரு செகண்ட் திரும்பி பார்த்துட்டு விராட் கோலி கிட்ட மேயர்ஸ் வந்து குழம்பி போய் நின்று போனார். ஆனால் நவீன் உலகக்கு வந்து குழம்பி போய் நின்று போகாமல் பதிலுக்கு பேசுகிறாரு. பேசினது மட்டும் இல்லாமல் எகிரவும் செய்கிறாரு. யார் மேலே? விராட் கோலி மேலே. இந்தியாவில் லக்னோவில் வந்து நவீன் ஹுல்லக்க ஹூஸ் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான் ஒரு புது பிளேயர் வந்து எகிர்றாரு. ஸோ க்ரௌடே வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக கத்த ஆரம்பிக்குது. ஏன்னா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம், மேட்ச் முடிஞ்சு போயிட்டு இருக்கிற க்ரௌடு வந்து பார்த்துட்டு இருக்காங்க, ஜூம் போட்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து நவீன் ஹுல்லக் வந்து பயங்கர அக்ரெசிவாக அப்படி வந்து ஏற பார்க்குறாரு. விராட் கோலி வந்து ஆனால் அதுக்குள்ளே நகர்ந்து போயிட்டுறாரு. போயிட்டு மறுபடியும் விராட் கோலியும் வந்து நவீன் ஹுல்லக்கோட ரிப்ளை எதிர்பார்க்காத மாதிரி அவரும் திரும்பி பார்க்குறாரு. ஸோ அங்கே வந்து ஈக்குவலாக ஒரு ஃபைட்டு போகுதுன்னு நம்மளுக்கு தெரியுது. முதல்ல வந்து கௌதம் கம்பீர் ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்குது, ரெண்டாவதுல விராட் கோலி ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்குது மேயர்ஸை, மூணாவதுல வந்து விராட் கோலி ட்ரிகர் பண்ண மறுபடியும் நவீன் உலகக்கு பேசன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ட்ரிகர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அதில் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாரிங் கான்டெஸ்ட் மாதிரி முறைக்கிறாங்க. அப்புறம் ரெண்டு பேருமே வந்து அப்படியே தள்ளி விட்டு போகிறாங்க. இது போனதுக்கப்புறம் எல்லோரும் கை கொடுத்து முடிச்சிட்டாங்களா? இப்போ மேயர்ஸ் வந்து முதலே குழம்பி போனார்ல, அவர் அப்படியே அப்படியே சுற்றி மறுபடியும் விராட் கோலி முடிச்சிட்டாரு, கை கொடுத்தலாம் முடிச்சிட்டாருன்னு தெரிஞ்சோன்னா மறுபடியும் வந்து விராட் கோலி கிட்டே ஏதோ பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் பேச ஆரம்பிக்கிறத பார்த்த உடனே மோஸ்ட் லைக்லி இங்கே ஏதாவது பேசினதை வச்சு தான் அவர் மறுபடியும் குழம்பி போய் சுற்றி என்னது அப்படின்னு கேட்க வந்திருப்பாரா இருக்கும். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் வந்துடுறாரு. கௌதம் கம்பீர் வந்துட்டு மேயர்ஸை வந்து எதுக்கு இங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரி விஷுவல்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. கௌதம் கம்பீர் இப்படி விழிச்சிட்டு போகிறப்பமே வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நவீன் உலகக்குள்ளே வந்துடுறாரு. அவரும் வந்து அப்படி சுற்றி வந்து உள்ள அந்த பையன் வந்துக்கிட்டு என்ன சொன்னாங்கிற மாதிரி வந்து விராட் கோலி மறுபடியும் ஏதோ சொல்ல போகிறாரு. விராட் கோலி வந்து மறுபடியும் எகிர்றாரு. ஸோ இந்த ரெண்டு பேருமே வந்து ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி வர்சஸ் நவீன் உலகக் வர்சஸ் மேயர்ஸ் வர்சஸ் கௌதம் கம்பீர். அதில் வந்து கௌதம் கம்பீர் நவீன் உலகக்கு வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க. இப்படி மறுபடியும் நவீன் உலகக்கு வராங்க, விராட் கோலி வந்து எகிர்றாரு. இப்போ வந்து கௌதம் கம்பீர் மேயர்ஸ் எழுத்துட்டு பின்னாடி போனவர் வந்து விட்டுட்டு நவீன் உலக கூட ஏதோ கான்வர்சேஷன் போதுன்னு தெரிஞ்சால் அவரும் உள்ளுக்குள்ள வந்து ஜாயின் பண்ண பார்க்குறாரு. இப்போ நவீன் உலகக்கு போயாச்சு, மேயர்ஸ் போயாச்சு, கௌதம் கம்பீரும் விராட் கோலி மட்டும் ஃபேஸ் ஆஃப் மாதிரி அப்படியே இவர் இந்த சேர் தள்ளிட்டு வராரு, இவர் இந்த சேர் தள்ளிட்டு வராரு, பின்னாடி ரெண்டு பேரையும் தள்ள பார்க்குறாங்க. ஆனாலும் ஒரு வழியாக ரெண்டு பேர் ஒன்றா இருக்கிறப்போ சும்மா விட்டுருந்து ஏதாவது சம்பவம் நடந்திருக்கும். பட் அங்கே தான் நம்ம கௌசிக்கோட என்ட்ரி. கேஎல் ராகுல் வந்து மேட்ச் ஃபுல்லாக இன்ஜுரி கஷ்டப்படுறோம் அப்படி இப்படின்னு சொன்னாலும் இங்கே வந்து திடீர்னு திருதிருப்புன்னு உள்ளுக்குள்ள வராரு, இங்கே ஓடுறாரு, அங்கே ஓடுறாரு, எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துறாரு. அதை வேற மீமில் வச்சு எல்லாரும் செஞ்சுட்டு இருந்தாங்க. தலைவா இப்போ மட்டும் உனக்கு காலில் அடிபட்டது மறந்துருச்சா, உனக்கு தான் இன்ஜுரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. பட் எனிவே கேஎல் ராகுல் வந்து எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி பிரிச்சு விட பார்க்குறாரு. ஃபாஃப் டூப்ளிசி இருக்காரு. எல்லாருமே வந்து ஒரு வழியாக கோலியை ஒரு சைடு, கௌதம் கம்பீர் ஒரு சைடுன்னு பிரித்து விடுறாங்க. விராட் கோலி இந்த வீடியோலாம் பார்க்குறப்ப மோஸ்ட்லி இங்கே பார்த்தீங்கன்னா விராட் கோலி நிறைய பேர்கிட்ட ஏதோ பேசின மாதிரி இருந்திருக்கலாம். விராட் கோலி வந்து அக்ரெசிவாக இருந்தார், ரொம்ப அனிமேட்டடாக இருந்தார், மேட்ச் ஃபுல்லாகவே ஒவ்வொரு செலிப்ரேஷனும் எக்ஸாகரேட்டடாக இருந்துச்சுங்கிற மாதிரி தான்
எல்லாரும் எழுதியிருக்காங்க. ஆனால் விராட் கோலி வந்து அவருடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஒன்று போட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே வந்து நீங்கள் பார்த்துட்டீங்கிறதுக்காக அது 100% கரெக்ட் கிடையாதுங்கிற மாதிரி ஒரு டோனில் அவர் எழுதியிருக்காரு. எல்லாமே உங்கள் பெர்ஸ்பெக்டிவ், உங்களோட கண்ணோட்டத்தில் எதை பார்க்குறீங்களோ அதுதானே தவிர அதுதான் உண்மையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பேசிக்காக அவர் அங்கே என்ன நடந்துச்சுங்கிறத உங்களுக்குலாம் தப்பாக எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, அது உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து விராட் கோலி ஒன்று போட்டு வச்சிருக்காரு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா லக்னோவை சார்ந்த நவீன், அந்த ஆப்கானிஸ்தான் பிளேயர் இருக்காரு நவீன் உல்ஹக், அவர் வந்து ஒரு ஸ்டோரி போட்டுறாரு. அதில் அவர் என்ன போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நீ என்ன கொடுக்குறியோ அதான் உனக்கு கிடைக்கும், உனக்கெல்லாம் வந்து வேறு எதுவும் ஸ்பெஷலாலாம் கொடுக்க முடியாது, நீ என்ன கொடுக்குறியோ உனக்கு திருப்பி கிடைக்கும், அதான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்காக நவீன் உல்ஹக்கோட ஸ்டோரி, அதாவது விராட் கோலியோட ஸ்டோரியை பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, ஓகே இது வந்து சுற்றி இருக்கிறவங்கலாம் விராட் கோலியை வந்து ட்ரிகர் பண்ணி ஏதோ சித்தரிக்கிறாங்க, விராட் கோலி மேலே ப்ளேம் பண்ண பார்க்குறாங்கிற மாதிரி வந்து விராட் கோலி ஸ்டோரி போட்டிருக்காரு. ஆப்போசிட் சைடு வந்து நவீன் உல்ஹக் எப்படி ஸ்டோரி போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, விராட் கோலி என்கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணார், பதிலுக்கு நானும் விராட் கோலி கிட்ட தப்பாக பேசினேன், நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கோ நீ என்ன ஒன்று சொன்னேன்னா நான் பதிலுக்கு சொல்லுவேங்கிற மாதிரி வந்து நவீன் உல்ஹக் ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு. அஃப்கோர்ஸ் ஆர்சிபியோட ஆர்மி பெருசு, ஆர்சிபிக்கு ஃபேன்ஸ் பெருசு, அதுவும் கோலிக்கு கிங் கோலின்னு சொல்லிட்டு ஒரு கேங் வேறு பெருசாக இந்தியா ஃபுல்லாக இருக்குது. எல்லாருமே நவீன் உல்ஹக்கோட கமெண்ட் செக்ஷனில் போய் இறங்கி அடிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு கௌதம் கம்பீர் அவரோட பொண்ணோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஃபோட்டோ போட்டிருக்காரு, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 40,000 கமெண்ட்ஸ். இன்னொரு சைடு மேயாசை போய் எல்லோரும் திட்டிட்டு இருக்காங்க. ஸோ மூணு எல்எஸ்ஜி பிளேயர்ஸையுமே வந்து கோலி ஆர்மி வந்து போட்டு அடி அடி நடிச்சுட்டு இருக்குது. இன்னொரு சைடு ட்விட்டரில் நியூட்ரலாக இருக்கிற நிறைய ஃபேன்ஸ் இல்லை வந்து கிரிக்கெட்டிங் பேசுகிற நிறைய ஃபேன்ஸ் வந்து டிபேட் பண்ணிருக்காங்க, எது சரி முன்ன பின்னான்னு பேசிகிட்டே இருக்காங்க. கோலி ஹேட்டர்ஸ் வந்து நிறைய பேர் கோலி தான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப அக்ரெசிவான பிளேயர், நீங்கள் நியாயத்தை யாரும் பேச மாட்டேங்கிறீங்கன்னு ஆப்போசிட்டை கலாய்ச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் பஞ்சாயத்து பார்க்க வேண்டிய நம்மளோட கவர்னிங் கமிட்டி ஃபைனலி என்ன பண்ணிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நவீன் உலகத்துக்கு வந்து 50% மேட்ச் ஃபீ வந்து ஃபைன் போட்டு விட்டாங்க. அப்புறம் வந்து கௌதம் கம்பீருக்கும் விராட் கோலிக்கும் 100% மேட்ச் ஃபீ வந்து பேன் அப்படின்னு போட்டு மேட்ச் ஃபீ வந்து ஃபைன் போட்டு விட்டாங்க. ஸோ பேன்கிற பாருங்கள் ஃபைன் போட்டு விட்டாங்க. ஸோ பேசிக்காக என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அக்ரஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தேவையான விஷயம்தான். ஆனால் அந்த அக்ரஷன் வந்து இவ்வளோ தேவையா, அது கௌதம் கம்பீராக இருக்கட்டும் கோலியாக இருக்கட்டும் நவீன் உல்ஹக்காக இருக்கட்டும் இந்த மூணு பேருக்குமே வந்து இவ்வளோ அக்ரஷன் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வந்து கடைசியில் வந்து நிற்குது. ஸோ பேசிக்காக நான் வந்து ஒரு தேர்ட் அம்பையர் மாதிரி எல்லாமே நடந்ததை வந்து ஸ்டேடியம்லேருந்து ஒரு பையன் வந்து எடுத்த வீடியோவிலேருந்து நான் பார்த்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். எதுவுமே வந்து நான் எழுதி யாரோ எழுதுனதை வாசிக்கலாம், அந்த பையன் போஸ்ட் பண்ண ஒரு வீடியோ தான், நீங்களே சர்ச் பண்ணி பாருங்க, யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் த வீடியோ. நான் ஏன் லிங்க் கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ மோஸ்ட்டாக காப்பிரைட்டில் தூக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது, அதையே நம்ம ப்ரொமோட் பண்ணி நம்ம சேனலுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, பட் சர்ச் பண்ணி பாருங்க, யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட். பட் ஓவரால் மேட்டர் இது தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கோலியோட அக்ரஷன் வந்து சரின்னு நினைக்கிறீங்களா, கௌதம் கம்பீரோட அக்ரஷன் சரின்னு நினைக்கிறீங்களா, இல்லை கௌதம் கம்பீரோட அக்ரஷன் தப்பு கோலியோட அக்ரஷன் சரின்னு நினைக்கிறீங்களா, இல்லை கௌதம் கம்பீர் தானே முதல்ல உஸ்ன்னு ஆரம்பிச்சு விட்டார் அவர் மேலே தான் எல்லா தப்பு நினைக்கிறீங்களா, இல்லை கோலி மேலே தான் எல்லா தப்பு நினைக்கிறீங்களா, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இது ஒரு பயங்கரமான பஞ்சாயத்து. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஐபிஎல் ஃபாலோ பண்ணிட்டுருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நிறைய உள்ள அடங்கி இருக்குது. நாளைக்கு அவங்க ஒரு வீடியோவில் பார்க்குறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது பயங்கரமாக நடந்துட்டு இருக்கிற சம்பவத்தை நம்ம பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர். நீங்கள் என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் ட்விட்டர் எங்கனாலும் மதன் கௌரின்னு சர்ச் பண்ணுங்கள். பாய், சியர்ஸ்.